டியூப் தமிழ் வணக்கம் இன்றைய ஸ்ரீலங்கா ஊடகங்களில் வெளியான செய்திகளில் சிந்திக்க தூண்டும் செய்திகளின் தொகுப்பாக இந்த செய்தி மாலை மலர்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேட்ட இரண்டு கேள்விகளை இன்றைய இலங்கை தமிழ் அச்சு ஊடகங்கள் முன்னணி செய்திகளாக வெளியிட்டுள்ளன வடக்கில் கரையொதுங்கும் சடலங்கள் தமக்கு பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இவரின் முதல் கருத்து வெளியாகி இருக்கின்றது சரணடைந்தவர்கள் இப்போதுதான் கொலை செய்து கடலில் வீசப்படுகின்றார்களா என்று கேட்டிருக்கின்றார் இந்த உடலங்களில் ஒன்று யாழ் மருதங்கேணியில் ஒதுங்கியது போலீஸ் இதை சென்று பார்த்தும் இருக்கின்றது ஆனால் இப்போது அந்த உடல காணவில்லை இவர்கள் முன்னர் காணாமல் போனவர்களாக இருந்திருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகிப்பதாக அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார் அவருடைய அடுத்த கேள்வி இன்னொரு பத்திரிகையில் வெளியாகி இலங்கையால் பாகிஸ்தானுக்கு தானமாக வழங்கப்பட்ட முப்பத்தி ஐயாயிரம் கண்களும் தமிழர்களுடையதா இல்லை சிங்களவர்களுடையதா என்று கேட்ட அவர் அவ்வாறு கண்களை தானமாக செய்யப்பட்டிருந்தால் அவர்களின் பெயர் பட்டியல் எங்கே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாகிஸ்தானின் ியர் ஒருவர் ஸ்ரீலங்கா தமது நாட்டிற்கு முப்பத்தி ஐயாயிரம் கண்களை தானமாக வழங்கிய நாடு என்று புகழாரம் சூட்டி சில தினங்களின் முன் அது செய்தியாகவும் வந்திருந்தது தெரிந்ததே அதுபோல கரையொதுங்கிய சடலங்களில் ஒன்று சிம்பென்சி குரங்கினுடையது என்றும் செய்தி வெளியானது தெரிந்ததே இப்பொழுது அதை காணவில்லை என்பது இந்த செய்தியாக இருக்கின்றது சரத் என்ற பெயரை கொண்ட சரத் பொன்சேகா சரத் வீரசேகரா ஆகிய இரண்டு ராணுவ பின்னணி கொண்ட அரசியல்வாதிகளின் பாராளுமன்ற மோதல் ஊடகங்களுக்கு உயிரூட்டி வந்தது தெரிந்தது இப்போது அடுத்த வித்துவான் சரத் வீரசேகராவின் ஆவர்த்தனம் ஆரம்பித்திருக்கின்றது ஐயா ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் புரிந்துக்கோ என்பது போல அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன சூரியன் உதிக்கும் போதுதான் நரி ஊழையிடும் நாய்கள் குறைக்கும் என கூறி அவர் இந்த உபமைகளை ஒரு புத்தவிக்கு தனக்கு அள்ளி வழங்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் தான் சூரியன் போல உதயமாவது கண்டு பயம் பொறாமையால் இப்படி கீழ்த்தரமாக தன்னை குறை கூறுகின்றார் பொன்சேகா என்று சுட்டிக்காட்டினார் அவருடைய விமர்சனங்களுக்கு தான் அஞ்சவோ கவலைப்படவோ போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார் அவரின் செயற்பாடுகளால் முழு ராணுவமும் இன்று வெட்கி தலை குனிகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நாட்டில் போர்க்குற்றம் ஏற்பட்டிருக்க கூடும் என்று என்ற சந்தேகத்தை மேலை நாடுகளுக்கு ஏற்படுத்தியவரும் இவரே என்றும் கூறியிருக்கின்றார் இதேவேளை சரத் பொன்சேகா சரத் வீரசேகரா இருவரும் ஆற்றிய உரைகளின் தேவையற்ற பகுதிகளை பாராளுமன்ற ஹன்சாட்டில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் இதற்கான பதிலடியுடன் சரத் பொன்சேகா சிங்கம் போல சீறி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறிவிட முடியாது மண்வெட்டி கையில் எடுத்து சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார் அது தன்பக்கம் பார்த்து இருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் என்ற பாடல் வரிகளை பாராளுமன்றில் ஒரு தடவை சுழல விட்டால் இவர்கள் திருந்த வாய்ப்பு வந்தாலும் வரலாம் அம்மா இறக்க முன் எமக்கான நீதியை வழங்குங்கள் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணை கடிதம் ஒன்றை அனுப்பி அதை வைத்து வாசித்தும் காட்டிய பொழுது கேட்போர் உள்ளங்களை எல்லாம் கலங்க வைத்தது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுடன் வாழ துடிக்கின்றோம் என்றும் தாம் மரணிக்க முன்னராவது உங்களால் இதற்கொரு முடிவை தர முடியுமா எழுதிய என்று மனுவை படித்திருக்கின்றார்கள் மேலும் அதில் கூறப்பட்டிருப்பதாவது இலங்கை அரசாங்கத்தினாலும் துணை ஆயுத குழுக்களினாலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை தேடும் பணியில் இன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது நாளை நாம் தொட்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இயற்றப்பட்ட மனித உரிமை சாசனத்தின் நினைவு தினத்தில் இன்று நாங்கள் நிற்கின்றோம் அதில் வலியுறுத்தப்பட்ட விடயங்களில் ஒன்று மனித வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது என்று அந்த சாசனம் கூறுகின்றது இன்னொன்று அவர்கள் சுய கௌரவத்துடனும் பாரபட்சமன்றியும் வாழ்வதற்கு ஒரு நாட்டில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அது கூறுகின்றது ஆனால் இவைகள் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே இல்லை இங்கு பிச்சையாக எதை போட்டாலும் பெரிய மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் சுயமரியாதை அற்றவர்களாகவும் கூப்பிட்டால் அற்ப சலுகைகளுக்காக விழக்கூடிய குணமுடைய தமிழர்களால் மட்டுமே பயமுன்றி உயிர் வாழக்கூடியதாக இருக்கின்றது அந்த கடிதம் சுட்டிக்காட்டுகின்றது எங்கள் உறவுகள் சுய கௌரவத்துடன் வாழ ஆசைப்பட்ட காரணத்தினால் வஞ்சகமாக சரணடைய செய்யப்பட்டு இன்று காணாமலும் ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்றும் கதறி அழுதிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கேட்குமா இந்த குரல் இன்றைய செய்திகளிலும் வசந்த கரணகொட இடம் பிடித்திருக்கின்றார் பதினோரு இளைஞர்கள் வலிந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் பதினான்காவது சந்தேக நபரான வசந்த கரணகொட சிறையில் இருக்க வேண்டியவரே அல்லாது உயர் அதிகாரத்தை வழங்கும் பதவிக்கு நியமிக்கப்படவே கூடாது என்று சர்வதேச மனித உரிமை சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் ஜாகி ருவன் பத்ரானா தனது ட்விட்டர் பக்கத்தில் எழுதியுள்ளார் உள்ளதாக தமிழ் பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கின்றது மேலும் இந்த பதவி நியமனமானது அரசியல் ரீதியான பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் இப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காண்பிக்கும் அலட்சிய போக்கை தெளிவாகவே தாம் கண்டுகொள்வதாக மனித உரிமைகள் செயற்பாளர் பவானி பொன்சேகா கூறியதையும் அந்த தமிழ் ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதலிங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை என்று சேவையாற்ற கூடியவர்களே இந்த நாட்டுக்கு தேவை என்ற வரிகளுடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே